அன்பர்களே, ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 13 திகதி, தூய ஃபட்டிமா அன்னையினுடைய திருவிழாவை பெருமகிழ்வோடு திரு அவை கொண்டாடுகின்றது. 1917 ஆண்டு மே மாதம் முதல் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் வரை புனித மரியா லூசியா சாண்டோஸ் ஜசிந்தா மார்த்தோ ஃப்ரான்செஸ்கோ மார்த்தோ என்ற 3 சிறார்களுக்கு அவள் காட்சி அளித்து ஒவ்வொரு முறையும் அவர்களோடு உரையாடி தன்னுடைய அன்பையும் கரிசனையையும் இந்த உலகத்தினுடைய மீட்பை பற்றியும் அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். பல தடவைகளிலே மனித வரலாற்றில் இடம்பெற்ற மரியன்னையினுடைய தரிசனங்களுள் இந்த ஃபாட்டிமா நகரிலே அளித்த அவருடைய தரிசனமும் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாகவும் போற்றப்படுவதாகவும் அது உண்மையானது என்பதையும் நாங்கள் நம்புகின்றோம். இதற்கு முன்னர், அதாவது 1916 ஆண்டு இந்த 3 இடையர் சிறுவர் அல்லது சிறுவர்களுக்கு மரியா காட்சி கொடுப்பதற்கு முன்னதாக வானதூதர் அவர்களுக்கு காட்சி அளித்து ஓரளவு அவர்கள் மத்தியிலே அவர்களுடைய உள்ளங்களை தயார்படுத்துவது போல அவர்களோடு இந்த வானதூதர் பேசி இறைவனும் மரியாவும் மனுக்குலத்தின் மீது ஆழ்ந்த கரிசனை கொண்டிருக்கின்றார் என்று நற்செய்தி கூறியது. இந்த ஃபட்டிமா என்று சொல்லப்படுகின்ற ஊரிலே மரியா காட்சி கொடுத்த பொழுது இந்த காட்சி கிட்டத்தட்ட 5 ஒவ்வொரு 13 திகதியும் இந்த காட்சி இடம்பெற்றது என்பது மீண்டும் மீண்டும் இந்த மரியா இந்த சிறுவர்களுக்கு காட்சி அளித்தார். இது அந்த சமூகத்தின் மத்தியிலே அவர்களுடைய குடும்பத்தின் மத்தியிலே பெரும் பரபரப்பையும் குழப்பத்தையும் கூட பிறப்பித்தது. ஆனால் இந்த காட்சிகளை இறுதியாக அக்டோபர் மாதம் ஒரு நிறைவாக முடிவுரையாக காண்பிக்கப்பட்ட பொழுது பலவித மாற்றங்கள் இயற்கையிலே ஏற்பட்டதாகவும் மக்கள் அதற்கு சான்று பகரக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஏதோ இந்த இயற்கையிலே இறைவனுடைய தலையீடு மரியாளுடைய தரிசனத்தின் வழியாக இடம்பெற்றது என்பதை அவர்கள் அறிந்து தெளிந்து கொண்டார்கள். இந்த மரியன்னை தன்னுடைய செய்தியிலே முக்கியமாக குறிப்பிட்டது மக்களுடைய மனமாற்றங்கள் பெறுவதற்கு அவர்கள் தினமும் செபித்து மன்றாடி இந்த இறைவனுடைய இரக்கத்திற்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று. தான் ஒரு சிவமாலை அன்னை என்று சொல்லி இந்த சிவமாலையை ஓதுவதன் ஊடாக இந்த உலகத்தினுடைய தீமைகளிலே இருந்து வன் செயல்களிலே இருந்து அல்லகையினுடைய சோதனைகளிலே இருந்து இந்த உலகத்தை மீட்க முடியும் என்று சொல்லி இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய அழிவுகளிலே இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக மரியா தரிசனம் கொடுத்தார். இந்த 3 சிறுவர் சிறுமியர்களுக்கும் மரியா காட்சி கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு 3 முக்கியமான செய்தியை இரகசியமாக அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த முதலாவது இரகசியமாக அன்னை மரியா ஃபாட்டிமாவிலே காட்சி அளித்த பொழுது மக்கள்
மனம் மாற வேண்டும் என்ற செய்தியை அவ்வாறு இந்த உலகத்திலே பெரும் போர் இடம்பெறும், அதாவது முதலாவது உலகப் போர் என்று நாங்கள் அழைக்கின்ற அந்த பெரும் யுத்தம் இடம்பெறும் என்று அவள் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இவ்வாறு இந்த உலகப் போர் இடம்பெற்றது. இந்த உலகப் போரின் பொழுது இறைவன் மக்களோடு இந்த உலகத்தினுடைய அழிவிலே இருந்து காப்பதற்காக அவர் அருள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் என்ற பெரும் செய்தியை அவள் கூறினார். இந்த செய்தி இடம்பெற்றது என்று நாங்கள் கூறுவதிலும் பார்க்க, இறைவன் இந்த மரியாள் மூலமாக இந்த உலகத்தை பாதுகாக்க விரும்பினார். இந்த உலகத்திற்கு மீட்பரை அளிக்கின்ற ஒரு தாயாக அவளை அழைத்த இறைவன் அவருடைய பரிந்துரைகள் ஊடாகவே உலக அழிவிலே இருந்து பாதுகாக்கின்றார். இன்றோ நாளையோ அதிக வேகமாக மூன்றாம் உலகப் போர் ஆரம்பிக்கப்படலாம், அல்லது இந்த அணு ஆயுத போர் இடம்பெறலாம், பெரும் நாடுகள் அழிவுறலாம் என்றெல்லாம் இந்த உலகம் பல்வேறு தீமைகளினாலே சூழப்பட்டு ஆபத்தான நிலையிலே இருக்கின்றது. பெரும் யுத்தங்கள் இடம்பெறுகின்ற வேளையிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சாகடிக்கப்படுகின்றார்கள். எத்தனையோ கோடி கோடி பெறுமதியான பொருட்களும் சொத்துக்களும் அழிவுறுகின்றன. பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஊனமுற்றவர்களாக, ஏழையர்களாக, அகதிகளாக, இல்லிடமற்றவர்களாக, பாதுகாப்பற்றவர்களாக ஆக்கப்படுகின்றார்கள். இங்கு மரியன்னையினுடைய கரிசனை இன்றும் எங்களுக்கு பொருந்தும் என்று கூறுகின்றேன். இதற்கு அடிப்படையிலே நாம் செய்ய வேண்டியது, இந்த உலகத்தினுடைய அழிவிலே இருந்து எம்மை பாதுகாப்பதற்கு மரியாள் மூலமாக நாங்கள் இறைவனிடம் வேண்ட வேண்டும். அன்று கானாபூர் திருமண விழாவிலே மரியா பரிந்து பேசுகின்றவளாக விளங்கினார். அவளுடைய அந்த தாய் அன்பு, அவர்களோடு துன்பப்பட்டவர்களோடு உடன் இருக்கின்ற அவளுடைய ஒத்துணர்வு கொள்ளுகின்ற மனப்பான்மை தொடர்ந்தும் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கின்றது. நாம் இந்த ஃபட்டிமா அன்னையினுடைய செய்திக்கு இன்று செவி மடுக்கின்றோமா என்று சிந்திக்கலாம். இரண்டாவதான இரகசியமான செய்தி என்னவென்றால், ரஷ்யாவினுடைய தலைமத்துவத்திலே கிறிஸ்தவ மதத்திலே இருந்து மக்கள் ஏராளமாக பல நாடுகள் கம்யூனிஸ்ட நாடுகளாக, இறை மறுப்பு நாடுகளாக, இறைவன் எமக்கு தேவையில்லை, இறைவன் இல்லை என்று சொல்லி மனித சக்தியிலே நம்பிக்கை வைத்து சமூகத்திலே எல்லோரையும் அவர்கள் சமமாக்க வேண்டும் என்று சொல்லிய ஒரு சோசியலிச புரட்சியின் வழியாக இன்று ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதிகாரத்திலே இருக்கின்றவர்கள் அளவுக்கு மீறிய செல்வங்களையும் அதிகாரத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டதினாலே மீண்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த நாடுகளிலே அடிமைகளாக்கப்படுகின்றார்கள். அவர்கள் எத்தனை பேர் அழிந்தாலும் போரை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று மனிதர்களை பொருட்களாக அடிமைகளாக பயன்படுத்துகின்ற இந்த ரஷ்ய நாடு மனம் திரும்ப வேண்டும், அதற்காக நீங்கள் மன்றாடுங்கள் என்று இந்த இரண்டாவது இரகசியத்திலே அன்னை மரியாள் குறிப்பிடுகின்றாள். அதனாலே இந்த ரஷ்யாவினுடைய மனமாற்றத்திற்காக மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கின்றோம். இரண்டாம் ஜான் பால் என்கின்ற எம்முடைய முன்னாள் திருத்தந்தை அவர்கள் 1990களில் ரஷ்யா மனம் மாறுவதற்காக வழி பிறந்தது என்று சொல்லி இந்த ஏகாதிபத்தியத்திலே இருந்த அடக்குமுறையிலே இருந்த இந்த ரஷ்யா
90களிலே அவை உடைந்து பிரிந்து பல நாடுகள் சுதந்திரம் பெற்றன. இந்த இரண்டாவது இரகசியத்தினுடைய நிறைவாக அவர்களுடைய இந்த மனமாற்றம் மீண்டும் பல நாடுகள் இந்த அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக விடுதலை பெற்றன என்று நாங்கள் கூற முடியும். இந்த ரஷ்ய நாட்டினுடைய கொடூரமான ஆட்சியின் கீழ், கம்யூனிஸ்ட ஆட்சியின் கீழ், இறை மறுப்பு ஆட்சியின் கீழே பல மக்கள் துன்பப்பட்டார்கள், நொந்து கொண்டார்கள், அடிமைகளாக்கப்பட்டார்கள். அவ்வாறு பல நாடுகள் இந்த கிழக்கு ஐரோப்பியாவிலே அவை சுதந்திரம் பெற்று இன்று அவை தமது சொந்த மண்ணிலே சுதந்திர மக்களாக வாழ்வதற்கு அவர்களுக்கு வழி பிறந்தது. இந்த மூன்றாவது இரகசியமாக மரியா சொல்லுகின்றார், இந்த திரு அவையும் திரு தந்தையர்களும் அவர்கள் பலவாறு வன்முறைக்கும் பழிவாங்கலுக்கும் அவர்களுக்கு எதிரான எதிரிகள் கிளம்பி அவர்களை துன்புறுத்துவார்கள் என்று சொல்லி. இந்த மூன்றாவது இரகசியம் 1981 மே மாதம் 13 ஜான் பால் என்கின்ற எமது முன்னைய நாள் திருத்தந்தை அவர்கள் ஒரு துருக்கு நாட்டை சேர்ந்த அலி அஹா என்று சொல்லப்படுகின்றவரனாலே சுடப்பட்டார். அவருடைய அந்த சுடப்பட்ட அந்த சன்னங்கள் அவருடைய மார்பை துளைத்தன. திருத்தந்தை அவர்கள் கூறினார், அவர் இந்த வத்திக்கான் சதுக்கத்திலே பவனியாக வருகின்ற பொழுது மிகவும் நுட்பமாக குறிவைத்து சுடக்கூடிய இந்த வீரனுடைய அந்த சூடு அவருடைய உள்ளத்தை இதயத்தை தாக்கினாலும் தன்னை அந்த வேளையிலே பாத்திமா அன்னை அரவணைத்த வண்ணமாக இருந்தார் என்று அவர் சான்று பகர்கின்றார். இந்த மே மாதம் 13 திகதி மரியன்னையினுடைய ஃபத்திமா அன்னையினுடைய விழாவின் பொழுது இந்த திருத்தந்தை அவர்கள் சுடப்பட்டதும் இந்த இரகசியம் ஓரளவு நிறைவேறியது போல அவர் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டார். இதிலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய உடலை தாக்கிய அந்த துப்பாக்கி சன்னத்தினுடைய ஒன்றை மரியன்னையினுடைய முடியிலே அவர் கேடயமாக வைத்திருக்கின்றார். அன்னை மரியாளினுடைய அருளும் பாதுகாப்பும் எப்பொழுதும் மனிதர்களுக்கு, குறிப்பாக அவருடைய வழிநின்று அவருடைய சொல்லை கேட்டு வாழுகின்றவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் என்பது இந்த ஃபத்திமா அன்னையினுடைய திருவிழா எங்களுக்கு எப்பொழுதும் உறுதி சொல்லி கொண்டிருக்கின்றது. இந்த ஃபத்திமா அன்னையினுடைய திருத்தலம் போர்த்துக்கலிலே மட்டும் இருக்கின்றது என்றதல்ல, அந்த திருத்தலத்தினுடைய நினைவாக பல நாடுகளிலும் பல பங்கு தலங்களிலும் இந்த ஃபத்திமா அன்னையினுடைய திருத்தலங்களாக அல்லது ஆலயங்களாக அவை நிறுவப்பட்டு பல பக்தர்களை, நம்பிக்கையாளர்களை பல்வேறு துன்பங்களினாலே, பல்வேறு வழிகளினாலே, பல்வேறு குழப்பங்களினாலே துன்புறுகின்ற இந்த மக்கள் இந்த அன்னையினுடைய பாதார விந்தத்தை நாடி செல்லுகின்றார்கள். மரியாள் என்றும் எங்களுடைய அன்னை சிலுவை அடியிலே தம்முடைய திரு தூதருக்கு இயேசு இதோ உன்னுடைய தாய் என்று சொல்லி கொடுத்த அந்த பொக்கிஷமான மரியன்னையினுடைய பக்தி, மரியன்னை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையாக விளங்குவது, மரியன்னை தொடர்ந்தும் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் குறிப்பாக எங்களுடைய சமூகங்களிலே துன்புறுகின்ற மக்களையும் இன்னும் திரு அவையிலே விசுவாசத்திற்காக பல்வேறு நாடுகளிலே துன்புறுத்தப்படுகின்ற மக்களையெல்லாம் ஆதரித்து பாதுகாக்கின்றவர். பல இடங்களிலும் வன்முறைகளும் போரும் இன்னும் நோய்களும் இயற்கையினுடைய அழிவுகளும் நிலநடுக்கங்களும் ஏற்படுகின்ற இந்த காலகட்டத்திலே காலநிலை மாற்றங்களினாலே பாதிக்கப்படுகின்ற இந்த உலகம் பூராக இந்த பிரபஞ்சம் இவற்றினுடைய அழிவிலே இருந்தும்
அழகையினுடைய சூழ்ச்சிகளிலே இருந்தும் மரியாள் எங்களை நிச்சயமாக பாதுகாப்பாள் என்பதுதான் இந்த ஃபாத்திமா அன்னையினுடைய விழா எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சொல்லித்தருகின்றது. ஆண்டுதோறும் ஒரு விழாவாக கொண்டாடுவது மட்டுமல்ல, அவள் மீது எங்களுடைய நம்பிக்கையையும் பக்தியையும் வைக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விடுதலையை மீட்பை கண்டுகொள்வோம். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.